ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் லுக்கு சாந்தி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்ச பாப்கார்ன் சிக்கன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் அடுத்ததாக என்ன வீடியோ போட்டாலும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பாப்கார்ன் சிக்கனை பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு அருமையாக வந்திருக்குன்னு. இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு கப் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். இந்த தயிர் பார்த்திங்கன்னா நல்லா புளிக்காத தயிர், புளிக்காத தயிராக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். நான் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ரெண்டு முட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஸ்பூனு இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். தயிரில் உள்ள கட்டிகள்லாம் நல்லா உடஞ்சி இந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் 300 கிராம் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து போன்லெஸ் சிக்கன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 to 5 hours வந்து இதை ஃப்ரிட்ஜ் உள்ளார எடுத்து வச்சுருங்க. நல்லா இது ஊறட்டும். ஓவர் நைட் கூட ஃப்ரிட்ஜில் இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த ஜூஸ்லாம் நல்லா இறங்கி பாப்கார்ன் சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். சிக்கனை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேட் பண்ண வச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா ஊறியிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் 2 மணி நேரமாவது மேரினேட் பண்ணி வைக்கணும். அடுத்ததாக நம்ம சிக்கன் வந்து மேலே கோட் பண்ணுறதுக்காக ஒரு மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் அதாவது சோளா மாவு. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள். இந்த மாவுக்கெலாம் தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து சிக்கன் துண்டுகளை வந்து ஒவ்வொன்றா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் துண்டுகளை வந்து ஒவ்வொன்றா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. ஃபோர்க் எடுத்து தண்ணி வராத மாதிரி சிக்கனை மட்டும் எடுங்க. இது மாதிரி இது மாதிரி ஒரு பக்கமாக இது மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கோட் பண்ணிக்கோ. கோட் பண்ணிவிட்டு ஒரு டைம் இப்படி தட்டி விட்டுட்டு இப்படி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கன் துண்டுகளையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து 2 கோட்டிங் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாகவே பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து எல்லாம் பண்ணி முடித்தாச்சு. இப்போ 2வது கோட்டிங் பண்ணலாம். இப்போ சிக்கன் துண்டை எடுத்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இதில் வந்து 1 முக்கு முக்கிட்டு
நல்லா இப்படி தண்ணியை உதறி விட்டுருங்க. உதறி விட்டுட்டு பாப்பா கையை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா மாவுலாம் நிறையா ஒட்டும், அடிக்கடி வந்து கை வந்து கழுவுற மாதிரி இருக்கும். பாருங்கள் இது மாதிரி வந்து ரெண்டாவது கோட்டிங் வந்து பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு பக்கமாக இருந்து பண்ணுங்கள் மாவில், இல்லைன்னா எல்லா பக்கமும் ஈரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம உங்களால் கோட்டிங் சரியாக பண்ண முடியாது, எல்லா மாவும் ஈரம் ஆயிரும். எல்லா துண்டுகளையும் நம்ம இப்போ கோட் பண்ணி வச்சிட்டோம். இது மாதிரி ரெண்டு கோட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க போதும். இது மாதிரி வந்து நம்ம சிக்கன் துண்டுகளை வந்து கோட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டேன். இப்போ இதை ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம். ஆயிலை வந்து அதிகமாக வந்து சூடு பண்ணிடாதீங்க, மீடியத்தோடு கொஞ்சம் வந்து சூடாக இருக்கணும், அந்த அளவுக்கு வந்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா வந்து சிக்கன் துண்டுகளை போட்டுடலாம். பாருங்க போட்டோடனே பப்புள்ஸ் வருது இல்லையா, அது மாதிரி போடணும். கொஞ்சம் வந்து இடைவெளி விட்டே போடுங்க. லைட்டாக இப்படி வந்து மாற்றி விடுங்க. பார்க்கக்குள்ளே எப்படி தெரியுது பாருங்க, சூப்பராக இருக்குது சிக்கன். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க, ஹை ஸ்பீடில் வச்சுட்டாதீங்க, உள்ளார வந்து வேகாது சிக்கன். சிக்கன்லாம் வெந்துருச்சு, இப்போ சிக்கனை வந்து எடுத்துடலாம். பாருங்க உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை வந்து ஒரு பிளேட்ல போட்டாலும் ஒரு பாப்கார்ன் சிக்கனை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சிக்கன் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கேஎஃப்சியில் எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம ஆட் பண்ணலை, வீட்டில் உள்ள மசாலா மட்டும்தான் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம கேஎஃப்சியில் தான் போய் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் வீடியோஸை வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததான் ஒரு புது வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.